Hello guys, welcome back to our channel. So, in this video, let's talk about something. So, yes guys, so thumbnail in part two, we are going Murugan temple go for a bus mode. That mode part two, talk about. So, that first game go play. Game go play. Mode go play. That go play. Map click. Paninga update na we THK to TUR update. This na add paniche. So, add paniche. Now, you guys direct kill. Right side player come, so click on the data player. Now, add the input to the input. If you add the input, you can add the details. And if you add the details, you can click on the channel. If you channel, subscribe to the bell icon and click on the guys, so you can see the notification notification. உங்களால வந்து நம்ம वीडियोस வந்து டே டு டே ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண முடியும் சோ ஓகே गाइस இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் சோ நம்ம கேமுக்குள்ள வந்து ஒரு கோயில் இருக்கு சோ இந்த ரீசன்ட் டைம் இப்ப ஆயுத பூஜையும் போச்சு சோ நிறைய பேர் நம்ம பஸ்க்கு ஆயுத பூஜை போறதா இருந்தாலும் இந்த கோயில்ல திரும்பி நிறுத்தி பூஜை போட்டுக்கலாம் and அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குங்க நான் ஓட்ற அந்த வலியாக இருக்கட்டும் சோ அந்த மாதிரி மேல பாத்தீங்கன்னா இங்க போர்டு போட்டுருக்காங்க பாருங்க திருச்செந்தூர் தூத்துக்குடி துறைமுகம் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து பண்ணிருக்காங்க சோ இது யார் பண்ணது அப்படினு பாத்தீங்கன்னா தமிழ் இன்ஸ்டன்ட் அப்படிங்கற சேனல்ல தான் வந்து பண்ணிருக்காங்க சோ அந்த சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் கீழ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் சோ மறக்காம அந்த சேனலை வந்து கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி அந்த சேனல் அந்த இந்த மேப் மோடோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் சோ அத கிளிக் பண்ணி डायरेक्टली அந்த சேனலை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் அதே மாதிரி அந்த மோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் இருக்குங்க சோ அதனால வந்து மறக்காம வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த மேப் மோட வந்து எப்படி ஆட் பண்றது அப்படிட்டோ வந்துங்கனா வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான் வந்து புரியும் ஸ்கிப் பண்ணீங்கனா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது சோ ஓகே गाइस அண்ட் எல்லாருமே சேஃபா இருங்க சேஃபா வந்து டிராவல் பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்புறேன் நானுமே வந்து பாத்தீங்கனா ரொம்பவே சேஃபா இருக்கணும் நல்லாவும் இருக்கேன் அண்ட் ஓகே गाइस வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து எப்படி ஆட் பண்றது அப்படினு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கலாம் உண்மையிலேயே வந்து நீங்க இப்ப நான் வீடியோ காட்டிட்டு இருக்கறது பாத்தீங்கன்னா அந்த போற ரூட் தான் சோ அது ஒன்னு பெருசா ஒன்னு சொல்ற அளவுக்கு இல்ல அப்படினு வந்து சொல்ல மாட்டேன் ஏனா அந்த அளவுக்கு இருக்குங்க வேற லெவல்ல இருக்க ரூட் இங்க பாருங்க அந்த தண்ணி அந்த பிரிட்ஜ் வேற லெவல்ங்க நீங்க வந்து நான் சொல்லி இது பண்றதுக்குனா நீங்க வந்து ரியலிஸ்டிக்கா நீங்க ஓட்டும்போது வந்து அந்த ஃபீல் வந்து தெரியும் உங்களுக்கு சோ ஓகே गाइस பேசிட்டே இருக்க அது எப்படி ஆட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிரவாங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லீங்களா கீழ டிஸ்கிரிப்ஷன் போயிடு அந்த லிங்கை வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் போகனா डायरेक्टली போய்டாதீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் போயிடு டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் கீழ டிஸ்கிரிப்ஷன் பண்ணீங்கன்னா நான் சொன்னேன் இல்லீங்களா அந்த லிங்க் வந்து கொடுத்திருப்பேன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சேனலோட வீடியோக்கு போகும் அவருடைய வீடியோக்கு போகும் சோ அவருடைய வீடியோல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா போட்டுருப்பாரு திருச்செந்தூர் டு தூத்துக்குடி மேப் மோட் அப்படின்னு சம்திங் போட்டிருப்பாரு ஸோ அது கீழே ஷேர் மோட்ஸோட லிங்க் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஒரு 4.3 MB தான் ஃபைலு டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பிறகு ZAchiever ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போயிட்டு ஸோ எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும் ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சேனல்லையே பார்த்தீங்கன்னா அவருடைய வீடியோலேயே வந்து இது சொல்லியிருப்பாரு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய வீடியோவிலேருந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாரு ஸோ அந்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுங்க ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆன பிறகு அந்த இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆகும்போது காத்தினா பார்த்தீங்கன்னா THDR2 TQ2 சம்திங் ஏதோ ஒரு பேர் போட்டு .bussid mode அப்படின்ற ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் ஸோ அந்த ஃபைலை என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு காப்பி ஆர் கட் அது உங்கள் இஷ்டம் தான் ஸோ கட் பண்ணி ஆர் காப்பி பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் ஆர் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி டைரெக்டாக எங்கே எடுத்துன்னு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ் ஸ்டிமுலேட்டர் இந்தோனேஷியா கேம் வந்து வச்சுட்டு இருந்தீங்க ஃபோனில் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் மேனேஜரில் பஸ்ஸீட் அப்படின்ற வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிருக்கும் ஸோ அந்த கிரியேட் ஆன ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோடு அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த மோடு ஓப்பன் பண்ணிங்க உள்ளே போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ சிம்பிளுங்க அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் டெசஸ் அந்த மாதிரி வந்து ஒரு 5-6 ஃபைலாக இருக்கும் நம்ம அதை காப்பி பண்ணி ஆண்ட்ராய்டு போய் ஓபிபி டேட்டா அதுக்குள்ளெல்லாம் போய் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் பட் அஃபிஷியலாக பஸ்ஸீடு வந்து இப்போ வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண அப்டேட்டில் வந்து மேப் மோடையே தனியாக மோடு மாதிரி ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ அதே மாதிரி நீங்களுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஈஸியான மெத்தட் தான் ஓகேங்களா அதில் ஆட் பண்ண பிறகு கேம்குள்ளே வாங்க கேம்குள்ளே வந்தீங்கன்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃப்ரீ மோட், டூர் மோட், மல்டிப்ளேயர் மோட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. அது கீழே பார்த்தீங்கன்னா கேரேஜு, ஷாப்பு அதெல்லாம் இருக்கும், டிரைவர் இருக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா மோடுன்னு இருக்குங்க. அந்த மோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து பஸ் மோடு என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்களா, ஸோ அந்த பஸ் மோடு எல்லாமே காட்டும். ஸோ அது பக்கத்துலேயே மேலே மோடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேப் அப்படின்னு வந்து கிளிக் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண அந்த டிஹெச்டி டூ டிகேடி அப்படின்ற ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அந்த பட்சத்தில் நீங்கள் பண்ண அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது டிஹெச்டி டிகேடி லெஃப்ட் சைடில் வந்து டாட் வச்சு அந்த பேரோடு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கார்னர் கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக ப்ளே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே அஃபிஷியலாகவே வந்துடும். நீங்கள் செப்பரேட்டாக அதுக்காக மல்டிப்ளேயர் மோடோ ஃப்ரீ மோடோ அதில் போயிட்டு மேப் செலக்ட் பண்ணி இந்த மேப் டு அந்த மேப்புக்குள்ளே எங்கே இருக்கும் அந்த இடம் அப்போலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. டைரெக்டாக இது எப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே ஆப்ஷன் மாதிரி தாங்க. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக அங்கே போட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து இந்த ரூட்டுக்கு வந்துடும். ஸோ எஸ் கைஸ், பேசிகிட்டே உங்களுக்கு ஸோ இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய இடத்துக்கு வந்து வந்து சேர்ந்துட்டோம். ஸோ முருகரை வந்து பார்த்தாச்சு. அண்ட் அதே மாதிரி திருச்செந்தூரில் எப்படி கடல் ஓரத்தில் கோயில் இருக்குமோ அதே மாதிரி தாங்க இதுலேயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கடல் ஓரத்தில் கரெக்டாக பிளேஸை பார்த்து வந்து மாடல் பண்ணியிருக்காங்க. ஒரு கோயிலை முருகர் கோயில் மாதிரி, முருகர் கோயில் தான். ஸோ சுற்றி அழகாக ஒரு முருகர் கோயில், அதே மாதிரி தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு, திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த சேனலில் அஃபிஷியலாக இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அடுத்ததாக வந்து கோயம்புத்தூர் டு ஊட்டி வந்து இன்னும் வேறு லெவலில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற டிராஃபிக் மோட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெர்ஷன் 3.7.1, அதாவது நம்ம கேரளா டீம் கேபிஆர் பண்ண மோடு தான் அது. அதனை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் வந்து மேப் மோடை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மேப் மோடு பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்கலான்னு இருந்தேங்க. அஃபிஷியலாக என்னுடைய ஃபோன் ரீசெட் ஆன காரணத்தினால என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. அதனால் என்னால் சரியான உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தகவல்களை என்னால் கொடுக்க முடியல. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எப்படி அந்த மேப் ஃபைல் எல்லாமே ஆட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் இன்னும் அடிஷ்னலான ஃபீச்சர்ஸ், ஹெட்லைட்டு, அந்த டயரில் இருக்க அந்த இது, அதே மாதிரி இன்னும் நிறைய தமிழ்நாடு டிராஃபிக் மோடுக்கு தான் நான் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் அஃபிஷியலாக அந்த சேனல்லேருந்து விடவே இல்லை. ஸோ அதனால தான் சரி கேரளா டிராஃபிக் மோட்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நான் பேசின பேசிகிட்டு தான் இருப்பேன். அடுத்த வீடியோவாக உங்களுக்கு வந்து அந்த டிராஃபிக் மோடோ அதனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளுடைய டீம் ஜிசிடிஎன் வந்து தமிழ்நாடு டிராஃபிக் மோட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஜேபி தமிழ் ப்ரோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேப் மோடு அடுத்த வீடியோவில் வரும். சிஎல்